அகத்தியர் ஜோதிடம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாஸ்து சார்ந்த சில பதிவுகள். ஏற்கனவே இந்த வாஸ்து பற்றி ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கு. அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஈசானிய மூலையில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படையிலும் அதை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஈசானியத்தில் வந்து படிக்கட்டு வரக்கூடாதுன்ற சார்ந்த விஷயங்களை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கு. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, வீடு வந்து கட்டி நிலை வைக்கும்போது அந்த நிலைக்கு அடியில் என்ன பொருள்களை வைத்தால் அந்த வீடு நல்ல வைப்ரேஷனோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே சென்ற வீடியோவில் ரெண்டு வீடியோலும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த வரக்கூடிய அந்த வீடியோவிலே நம்ம லிங்க் கொடுப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தென்மேற்கு, அந்த தென்மேற்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல, அந்த தென்மேற்கு அப்படின்ற இடத்துல வந்து ஒரு வாசல் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வாசல் வந்து இருந்தால் என்ன பிரச்சனையை அது கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்குறோம். அப்போ தென்மேற்கு வாசல் இருந்தால் முதல்ல வந்து என்ன நடக்கும் சொன்னால், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் யார் வந்து அந்த வீட்டுக்கு தலைவராக இருந்து அந்த வீட்டை வந்து வழிநடத்தி செல்கின்றாரோ அவருக்கு முதலில் விபத்துக்கள் ஏற்படும், உயிராபத்துகள் ஏற்படும். அப்போ தென்மேற்கு சார்ந்த அமைப்பில் ஒரு அந்த வாசல் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக விபத்தை சந்திப்பார், அந்த வீட்டினுடைய தலைவர் விபத்தை சந்திப்பார், மரணத்தை தழுவுவார். அப்போ தென்மேற்கு வாசல் வந்து இருக்கக்கூடாது. அது இருந்தால் அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு வீடு நல்லா கட்டி பல லட்சங்களை போட்டு கட்டி அந்த வீட்டுக்கு நல்லா கிரகப்பிரசனம் பண்ணி கொஞ்ச நாள் போனதுக்கு பிற்பாடு அந்த வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும். அப்போ தென்மேற்கில் வந்து வாசல் வருவது தவிர்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த தென்மேற்கு தெருக்கூத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த தென்மேற்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல அந்த தெருக்கூத்து இருந்தால் கூட அந்த ஆயுள் பாதிப்புகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு சார், நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி வச்சுட்டோம், நாங்கள் என்ன பண்ணிக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருந்தால் கொடுங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்வஸ்திக், இந்த பார்த்துருப்பீங்க அந்த ப்ளஸ் மாதிரி போட்டு மேலே கீழே போகும் ஸ்வஸ்திக், அந்த இது வந்து அந்த தென்மேற்கு தெருக்குத்துக்கு நேர் பதிக்கலாம். அந்த தெருக்குத்து இருந்ததுன்னா அது நேர் பதிக்கலாம். அது அந்த மாதிரி பதித்தோம்னா அந்த தென்மேற்கு தெருக்குத்தில் விழுகக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது தடுக்கக்கூடிய சக்தியை வந்து ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, வெள்ளருக்கு, இந்த வெள்ளருக்கு வேர் வந்து கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடலாம். அப்படி தொங்க விட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த தென்மேற்கு தெருக்குத்து வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அந்த தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாசல் முனையில் வந்து வெள்ளருக்கு வளர்க்கலாம், அந்த செடியை வளர்க்கலாம், வெள்ளருக்கு செடி வளர்க்கலாம். அந்த வெள்ளருக்கு செடியை வளர்க்கும் போதும் அந்த தெருக்குத்தினுடைய நெகட்டிவ் எனர்ஜியை எடுப்பதற்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ தென்மேற்கில் சார் வேறு என்ன சார் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தென்மேற்கில் வந்து ஒரு வீடு கட்டி நீங்கள் வந்து ஒரு வாசல் வீசலாம் இருந்துச்சு, சரி ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். பொதுவாகவே வந்து மாடி படிக்கட்டுகள் வேறு இடங்களில், அந்த ஈசானியத்தை தவிர வேறு இடங்களில் மாடி படிக்கட்டுகள் போட்டு நீங்கள் வந்து ஒரு மொட்டை மாடியாக இருக்குது அப்படின்னா, அந்த தென்மேற்கு பகுதியில் வந்து டேங்க்கு வைக்கலாம். அந்த டேங்க் வேணால் வைக்கலாம், தென்மேற்கு பகுதியில் டேங்க் வைக்கலாம். அந்த ஓவர்ஹெட் டேங்க் சொல்லி வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நீர் அந்த சார்ந்த விஷயத்தை வந்து தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம். அது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங்கோட ஒட்டி இருக்கக்கூடாது. இப்போ மேலே நீங்கள் மொட்டை மாடி கட்டிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு செவர் மாதிரி சுற்றி எழுப்புவீங்க இல்லையா, அந்த செவர் மாதிரி சுற்றி எழுப்பும்போது அந்த செவத்து மேலேயே கொண்டு போய் அந்த டேங்க் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அந்த செவத்துக்கும் எந்த ஒரு டச்சப்பும் வந்து அந்த அந்த டேங்க்குக்கும் டச்சப் இருக்கவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சின்ன பில்லர் மாதிரி போட்டு அதை கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி மேலே தூக்கி அதுக்கு மேலே அந்த தென்மேற்கு மூலையில் கொண்டு போய் அந்த டேங்க்கை நீங்கள் வச்சு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். மேலே ஏறி போய் தண்ணி பார்க்கணும், செய்யணும், தண்ணி ஏறிடுச்சா இல்லையா பார்க்கணும், கீழே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ஒரு ஏணி மாதிரி ஏணி படிக்கட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதை போட பக்கத்தில் இருந்து அதில் மேலே ஏறி பார்த்துக்கலாம். மொத்தத்தில் வந்து அந்த டேங்க் வைக்கும்போது, தென்மேற்கு மூலையில் டேங்க் வைக்கும்போது எக்காரணத்தை முன்னிட்டு வந்தால் அந்த டேங்க் வந்து அந்த பில்டிங்குடைய அந்த பேஸ்மெண்ட்டில் போய் படக்கூடாது. அது பட்டாலும் அது சில பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். அதனால் தென்மேற்கு அந்த மூலையில் வந்து அந்த டேங்க் வைக்கும்போது குறைந்தபட்சம் அந்த அந்த செவத்த அளவை விட மேலே குறைஞ்சது வந்து ஒரு 4 அடி 5 அடி மேலே இருக்கணும். ஒரு பில்லர் மாதிரி மேலே போட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த டேங்க் வச்சிங்கன்னா ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். வீட்டில் எந்த விதமான வாஸ்து குறைபாடுகள் வராது.
இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் வேறு ஏதாவது தோசங்கள் இருந்தால் கூட ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா முக்கியமாக இருக்கிறதே வந்து டேங்க்கு தண்ணி வைக்கிற இடம் தான். இந்த தண்ணி வைக்கிற இடம் வந்து முக்கியமாக இருக்கணும். ஈசானியத்தில் மட்டும் எக்காரணத்தை மட்டும் போயிடக்கூடாது. இப்போ ஈசானியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருதுன்னா அந்த டேங்க் வரக்கூடிய இடம் வந்து ஈசானியத்தில் வரக்கூடாது, தென்மேற்கு முள்ள தான் வரணும். இப்போ கீழே ஒரு சம்பகம்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீர்நிலை தொட்டிகள் வைக்கலாம். கீழே வைக்கும்போது நீர்நிலை தொட்டிகள் எதுவும் வைக்கலாம் தான் வைக்கலாம். ஒரு ஒரு கிணறு இருக்கலாம், ஒரு போர் இருக்கலாம், அதெல்லாம் வைக்கலாம். ஆனால் ஃபுல் டேங்க்கு தண்ணி மொத்த வெயிட்டை வந்து மேலே ஏற்றி ஈசானியத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, தென்மேற்கில் மட்டும்தான் வைக்கணும். இதை முறைப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுபிட்சமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.